வெல்கம் டு ஹவுஸ் சமையல். இப்போ நம்ம செய்ய போகிறது இட்லி பொடி. தேவையான பொருள்: ஒரு கப் கருப்பு உளுந்து, 20 வரமிளகாய், 20 பல் பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப பெருங்காயத்தூள். இப்போ எப்படி செய்வது என்று பார்ப்போம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ மிளகாயை போட்டுக்குங்க. இப்போ வறுத்தாச்சு, அள்ளிடலாம், எடுத்துடலாம். உளுந்து போட்டுடலாம். இப்படி நல்லா கோவும் நிறமாக ஆன பிறகு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், போட்டு இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் வரமிளகாயும் வறுத்த வரமிளகாய் பூண்டு பெருங்காயத்தூள் போட்டு நுணுக்கி பொடி பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைத்து விட்டு பார்ப்போம். இந்த மாதிரி பாதி அரைச்ச உடனே பூண்டு பல்லப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. இது எங்கள் மாமி அந்த காலத்தில் செய்வாங்க. இதை நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை காரமாக இருந்தாக்கா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்பவும் வாசனையாக நல்லா இருக்கும். இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.